போலியோ சொட்டு மருந்து தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் பண்ருட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் பண்ருட்டி நகராட்சி உட்பட 32 வார்டுகளில் 37 மையங்கள் அமைத்து 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. காலையில் பொறுப்பு நகராட்சி ஆணையர் மகராசன் அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர் சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளாக பருவமழை குறைந்ததால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து கோடை துவக்கத்திற்கு முன்பே திருத்தணி பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளது. இதனால் அரக்கோணம் திருத்தணி கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து தினந்தோறும் 15 லட்சம் லிட்டர் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. திருத்தணியில் குடிநீர் தட்டுப்பாடு முழுமையாக தீர்க்கும் வகையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திருப்பார்கடல் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் நரசிம்மன் கூறியுள்ளார். தஞ்சை ராசா மிராசுதார் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பிறந்த சில நாட்களே ஆன ஆண் குழந்தை ஒன்று அழுது கொண்டிருந்தது. நீண்ட நேரமாக அந்த குழந்தையின் தாய் மற்றும் உறவினர்கள் யாரும் வராததால் அப்பகுதி மக்கள் தஞ்சை மகளிர் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் வந்து குழந்தையை மீட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குழந்தையின் இரு காதுகளிலும் மடல் இல்லாமல் குறைபாட்டுடன் உள்ளதால் அதை வளர்க்க விருப்பமில்லாமல் வீசிச் சென்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே காக்கிவாடாப்பட்டியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சமூக நல கட்டிடத்தை பால்வரத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வெம்பக்கோட்டை கிழக்கு ஒன்றியம் மணிகண்டன், மேற்கு ஒன்றியம் ராமராஜ் பாண்டியன் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருவிளையாட்டம் கீழ்மாத்தூர் அங்காடி கட்டிடம் உள்ளிட்ட பகுதிகளில் புதிய நியாய விலைக் கடைகள் திறக்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜ் நியாய விலைக் கடைகளை திறந்து வைத்தார். விழாவில் அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த வடலூர் வாரசந்தையில் சமையலுக்கு பயன்படுத்தும் புளியின் வரவு அதிகரித்துள்ளது. வடலூர் வாரசந்தையில் காய்கறிகள், பழங்கள், மளிகைப் பொருட்கள் ஆகியவை அதிக அளவில் விற்பனை செய்வதுண்டு. இந்த நிலையில் தற்போது சமையல் புளி ஆந்திரா மட்டுமின்றி தமிழகத்தின் மணப்பாறை, திண்டுக்கல், பொள்ளாச்சி ஆகிய ஊர்களிலிருந்து புளி அதிக அளவில் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கதிர் நரசிங்காபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியின் 3ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவில் சாலை பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும், இசையுடன் கூடிய யோகா, தற்காப்பு கலை உள்ளிட்டவைகள் மாணவ மாணவிகளுக்கு செய்து காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. வெப்பசலனம் காரணமாக தேனி மாவட்டம் போடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக கனமழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்காற்று வீசி வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வருவதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.